ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம டிமார்ட்டில் என்னென்ன திங்ஸ் வாங்கினோம் அந்த வீடியோ தான் காமிக்க போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் டோர்மேட் வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன். ஸோ ஈச் இப்படி ப்ரைஸ் வந்து 49 ருபீஸ். ஸோ இது வந்து மிஷினில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், அதனால் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் ரெண்டு கிளிப்பு வந்து சும்மா கேட்ச் கிளிப் ரெண்டு வாங்கியிருந்தேன். அது ரேட் வந்து பார்த்திங்கன்னா 29 ருபீஸ். ஸோ இதுவும் டிமார்ட்டுடைய தான். அண்ட் தென் இந்த ஹேர் பேண்ட் வந்து நான் போனி அடிக்கடி போடுவேன், ஸோ அதுக்காக எனக்கு பேண்ட் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் இதில் 6 பேண்ட்ஸ் இருக்குது, 29 ருபீஸ். அண்ட் தென் ஒரு ஸ்நாக் பிளேட் ஒன்று வாங்கியிருந்தேன், ஸோ அது வந்து 35 நினைக்கிறேன். அண்ட் தென் இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர், ஒரு 100 பீசஸ் உள்ள டிஷ்யூ பேப்பரு. இது வந்து எதுக்காகனா, நம்ம வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு ஸ்டோர் பண்ணுறப்ப நம்ம பச்சை மிளகா அதிலலாம் போட்டு வச்சுக்கலாம், அதுக்காக நான் அந்த டிஷ்யூ வாங்கியிருக்கேன். அண்ட் தென் ஜானுக்கு ஒரு மாதிரி ஒரு ஷூ மாதிரி உள்ள ஒரு செப்பல் ஒன்று வாங்கியிருக்கேன். அது வந்து 219 போட்டு 249 ருபீஸ். ஸோ அவனுக்கு ஒரு பேர் ஆஃப் செப்பல் வந்து வாங்கியிருந்தேன். அந்த எனக்கு ஒரு பேர் ஆஃப் ஷூ வாங்கியிருந்தேன். ஷூ ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சேன். எனக்கு ஷூ மாதிரி தான் எப்போவுமே கிரேஸ் இருக்கும், செப்பல்ஸ்லாம் அந்தளவு எனக்கு இதாக இருக்காது. சரி ஷூ வாங்கலாம் அப்படின்ட்டு ஷூ வாங்கினேன். 349 ருபீஸ். பவுடர் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்கள் டி மார்ட்டில் கிடச்சிங்கன்னா இது வந்து சூப்பர் ஓர்த்தியான ப்ரைஸ்க்கு நல்ல உள்ள ஒரு ஷூ. நீங்கள் டி மார்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா, சரி போனீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வாங்குங்க, ஓகேவா? அண்ட் தென் ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் பாக்கெட், இது வந்து ஃபுல்லாகவே இருக்கும், எல்லாமே இருக்கும், பட்டாணி கொண்டக்கடலை எல்லாமே உள்ள கலந்த உள்ள ஸ்ப்ரவுட்ஸ் உள்ளது. ஸோ இதோடைய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் நினைக்கிறேன், 79 ருபீஸ் மேலே போட்டிருக்கு. ஸோ இது ஒரு பேக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி சாப்பிடலாம், இந்த கிரெயின்ஸ் எல்லாத்தையும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ் பேக்கெட் வாங்கியிருக்கேன். இங்கே வா, நூடுல்ஸ் கம் ஹியர், நூடுல்ஸ் மண்டை, இங்கே வா. சரி அழகா இருக்கீங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, ஒரு நிமிஷம் வா, இந்த இருங்க. என்ன பாக்குற, யூடியூப்ல என்ன பாக்குற, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியா, ஹேர் எடுங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த பாருங்க, மேலே வர அவங்க விட்டுருக்காங்க, மேலே வர அவங்க வந்து இது பண்ணி விட்டுருக்காங்க செம்மையா. இது வந்து என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் செடி. இதில் வந்து கொடி கட்டியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து இதில் வந்து படரும். அடுத்தது வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இதில் வந்து லெமன் செடி இருக்குது. இது வந்து டேபிள் லெமன், சீக்கிரமாக உங்களுக்கு காய்ச்சிரும். அது வச்சுருக்காங்களா. அடுத்தது வந்து வெத்தலை வச்சுருக்காங்க. இதில் நல்லா தெரியுது பாருங்கள், வெத்தலை கொடி மாதிரி தான் படரும். ஸோ அது வச்சுருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து ஒரு கீரை நிற்குது, அரைக்கீரை. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா துவரை செடி, துவரை செடி வந்து நல்லா நிற்குது இதில். அதுக்கப்புறம் இதில் வந்து ரோஸ் நிற்கு, இது ஊட்டி ரோஸ் தானே, ஊட்டி ரோஸ். என்ன கலரு தெரியல, பிங்க் கலரா, ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நிறைய பூவோடு நிற்கிறது வந்து நம்மளுக்கு அவரை, இல்லை காய் கூட வந்திருக்கு பாருங்க, ஸோ அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வந்து பாவக்காய் நிற்க, அங்கே ஒரு பாவக்காய் நிற்குது, அதுக்கு கொடி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு தூதுவளை கண்ணு நிற்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து முள்ளங்கி, முள்ளங்கி இதில் தூதுவளை. அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து பால் செண்டு பூ, இது வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்ட்ராபெரி, ஸ்ட்ராபெரி பூ வச்சுருக்கு பாருங்க நிறையா. இது என்னது, காணாம்பட்ட வல்லாறு கீரையா, அது வல்லாறு கீரை. இது
இது வந்து இஞ்சி செடி. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி. தக்காளி நிறைய வந்து காய்ச்சி தொங்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே இருக்குது தக்காளி, அதுக்கு கீழேயுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தக்காளி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பொக்கேக்கு வைக்கிற அந்த செடி மாதிரி வைப்பாங்கள்ல, அந்த செடி இது. ஸோ இவ்வளோதான் அந்த கார்டனில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கார்டன் வந்து கம்மியான அளவு தான், ஆனால் அதில் செடி வந்து நிறைய வச்சுருக்காங்க. ரெண்டாவது இதோடைய மண்ணுமே நல்ல மண், ஸோ அதனால் நல்ல செழித்து வளர்ந்துருக்கு. ஸோ சேலத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செடியெல்லாம் வைங்க, உங்கள் வீட்டில் நல்ல காய்க்கும். ஓகே, ஃப்ரெஸ் குட்டி இடத்த கூட யூஸ் பண்ணி அவங்க நிறைய செடி வச்சுருக்காங்க. ஓகே, மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த பாருங்கள், மேலே வர அவங்க விட்டுருக்காங்க. மேலே வர அவங்க வந்து இது பண்ணி விட்டுருக்காங்க செம்மையாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்து வீடியோ வரும், நாளைக்கு நைட்டு தான் நாங்கள் வந்து கிளம்புவோம். ஸோ நாளைக்கு ஒரு மார்னிங் ஒரு வீடியோ வரும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது வரும். நீ எது சொல்கிறியாம்மா? ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இவ்வளோ சவுண்டாக போதுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்தடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். பாய் பை, சி யூ.